भट्टाख्यम निगमांत योगी जगदाचार्यम प्रतिष्ठाभिजम वंदे माधव रंग कैशवरमावासान भजे कैशवम कैशवार्य कृपापात्रम दीशमादि गुणाम्मौ श्रीशटादियदीशानं केशिकेन्द्रमहं भजे प्रवद्ये निरवद्यानां हृद्यां गुणसम्पदां शरणं भवदीतानां खटगोपमुनीश्वरम् श्रीरङ्गनाय खटगोपयतीन्द्रदुष्टं लक्ष्मीर्ब्रह्मयजित्करणीतपात्रम् श्रीरंगदेशीरगुरा श्रीमद्श्रीरंगनाथाश्रयमिति प्रजया प्राप्तमोक्षाश्रमम् ृदोपनिषद्रागुलेतसागरम्
பிரத்யக்ஷயேன்னதிநியதரமசந்நிதானம் சாரஸ்வதானாம் ஷட்ஷேன்னு சொல்லுவேன். சாரஸ்வதானாம் ஷட்ஷேன் மணி சாந்தி சித்தாந்த மீமா மாயா மாயாமி நீதி சொல்ல விதத்தில் பந்தயந்தி ஜயந்தி வாரம் பாரம் பரிவோ தொலஜனம் ஜனானாம் ஜனானாம் சுவாமி நம்மாழ்வார்கள் செய்த திருவாய்மொழி 10 பத்துகளை கொண்டதாக, 100 திருவாய்மொழிகளை கொண்டதாக, 1102 பாசுரங்களை கொண்ட திருவாய்மொழி பிரபந்தத்துக்கு அத்தியந்த சாரபூதமாக, அதாவது தாத்திரையாவது சுவாமி தேசிய நன்றி செய்யும் போது அதுக்கு வியாக்கியானங்கள் இல்லாமல் இல்லை. திருவாராயிரப்படி, 9000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படி எல்லாம் சுவாமிக்கு உற்சாகத்தையே உண்டாகிருந்த வியாக்கியானங்கள் தான். இவ்வளோ வியாக்கியானங்கள் இருக்கும்போது சுவாமி எதுக்காக வியாக்கியானம், இந்த டாக்டர் இருந்தாங்கிற வியாக்கியானம் எதுக்கு பண்ணுறார் அப்படின்னாக்க, அதுக்கு காரணத்தை சுவாமியே இந்த 2வது உபோத்ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். எல்லாம் இவ்வளவு வீட்டுக்கு முழுக்கணும் இவ்வளவு விஸ்தரமான வியாக்கியானங்கள் இருந்த போதும் ஒரு பாசுரத்திலேயே அருள் செய்யப்படுகிறதான பகவத் குணம். சுவாமி நம்மாழ்வார் ஒரு பாசுரத்திலையும் பகவானுடைய கல்யாண குணங்கள் ஒரு அருள் செய்திருக்கார். அந்த பிரதி பாசுரம் கல்யாண குணத்தை அனுபவிப்பதற்காக, அதற்காக வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்களான பரமகாந்திகளெல்லாம் சுவாமி தேசிகனை பிரார்த்திக்க, அந்த பிரார்த்தனை கிழங்கி சுவாமி இந்த தாத்திரம் இருந்தாவளி பண்ணினார் அப்படின்னு. அதனால இந்த தாத்திரம் இருந்தாவளியில ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு ஸ்லோகம், ஒரு பதிகம்னா ஒரு திருவாய்மொழி, 10 பாசுரங்கள் கொண்ட ஒரு திருவாய்மொழிக்கு ஒரு ஸ்லோகம், அதுக்கப்புறம் 10 திருவாய்மொழி கொண்ட ஒரு சதகம் இருக்குங்க, அந்த 10 திருவாய்மொழி முடிஞ்சோம் அந்த சதகத்துக்காக அந்த 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 100 பாசுரங்கள் கொண்டதான பத்து இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்லோகம். இது மாதிரி 10 திருவாய்மொழிக்கும் 100 திருவாய்மொழிகளுக்கும் தனித்தனியாக 100 ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்லோகங்கள் ஒவ்வொரு 10க்கு அள்ளி செய்து அர்த்தம் அள்ளி செய்து, அதுக்கப்புறம் சில திருவாய்மொழிகள் நடுக்கிற நன்னாதார் முருகர் இப்போ நல்லுற்றார் கிடைங்க அப்படின்னு 4ஆம்பத்தில் 9ஆம் திருவாய்மொழி இருக்கு, அதுக்கு 3 ஸ்லோகம் சாத்திருக்கேன். 4ஆம்பத்தி 7ஆம் திருவாய்மொழி சீலமில்லா சிறிய நேரங்கிற திருவாய்மொழி இருக்கு, அந்த திருவாய்மொழிக்கு இல்லையா 2 ஸ்லோகங்கள் சாத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்லோகங்கள் உபோத்காதமாக சாத்திருக்கேன். 10 ஸ்லோகங்கள் உபோத்காதம்னாக்க முதல்ல பிரபந்தத்துக்கு அர்த்தமருள் செய்ய தொடங்குவதற்கு முன்னால 10 ஸ்லோகங்களை முன்னுரையாக இன்ட்ரோடக்டரியாக ஒரு 10 ஸ்லோகங்கள் அருள் செய்திருக்கேன். அதில் நம்ம ஆழ்வாரை பற்றியும் இந்த திருவாய்மொழியை பற்றியும் அகலாருடைய ஆட்சேபங்கள் கலந்துட்டு பதில் சொல்லி அவைகளெல்லாம் நிராகரிச்சிருக்கார். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 5 ஸ்லோகங்கள் உபசம்ஹார ஸ்லோகங்களாக காத்திருக்கார். ஆக மொத்தம் 126 ஸ்லோகங்கள் அடங்கினது இந்த தாத்பரிய ரத்னாதி. இதில் இந்த முதல்ல சுவாமி உபோத்காதமாக அப்படி இருக்கிற 10 ஸ்லோகங்கள், இந்த 10 ஸ்லோகங்களுக்கும் அர்த்தத்தை நல்லா திரவடங்க மனதில் தெளிவுபடுத்தினாக்க, மேற்கொண்டு சுவாமி ஒவ்வொரு தசகத்துக்கும் அருள் செய்கிற ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை ரொம்ப சுலபமாக, ஏன்னா இதுதான் இல்லையா இந்த தாத்திரம் இருந்தாவளியினுடைய தான் இது போகிற வழி, இதனுடைய மார்க்கம் இதுதான் தெளிவாக கற்றுக்கல. அதனால் முதல் உபோத்காத ஸ்லோகம் சாரஸ்வதான சடரிபு பணிக்கு சாந்தி சுத்தாந்த சீமா மாயா ஆயாமி நீதி ஸ்வகுண விததிபிகி பந்தயந்தீம் தயந்தி பாரம் பாரம்பரீதா பவ ஜலதி பவத் மத்தியனானா ஜனானா பிரத்யக் பிரத்யக்ஷயேன்னஹ பிரதிநியத சமா ரமா சந்நிதானம் நிதானம். இது இந்த திருவாய்மொழியினுடையதான சிறப்பை, சுவாமி நம்மாழ்வாரால் ஒளி செய்யப்பட்ட திருவாய்மொழியினுடையதான பொதுவான சிறப்பை இந்த முதல் ஸ்லோகம் நடிச்சது. ஷடரிபு பணிதிகி அப்படின்னு
இந்த முதல் ஸ்லோகத்துக்குரியதான முதல் வரியில் இருக்கக்கூடியதான ரெண்டாவது கணம் இருக்கு இல்லையா, இதுதான் எழுவாள், இதுதான் சப்ஜெக்ட். நடுவில் உள்ளதெல்லாம் இந்த சப்ஜெக்ட் ஆகுற சட்டரிப்பு பணிதிகி அப்படிங்கிறதுக்கு விசேஷம். சட்டரிப்பு பணிதிகி, சட்டரிப்பு பணிதிகின்னு அர்த்தம் சட்டரிப்பு அப்படின்னா சுவாமி நம்மாழ்வர் சட்டாதி சட்டரிப்பு சட்டஜித் இதெல்லாம் சுவாமி நம்மாழ்வாருக்கு இல்லையா காரணத்தை சட்டம்னு சொல்லக்கூடியதான அஜ்ஞானத்தை தான் அவதரிக்கிற காலத்திலேயே கோபித்து விரட்டினம். அதனால் இவருக்கு சடகோபம் சடஜித் சடரிபு சடாரி அப்படின்லாம் இவருக்கு காரணத்தை சடரிபு பணிதி பணிதிகின நடத்தம் இவர் வாய்மொழி, இவர் தன்னுடைய வாக்கினால் அருள் செய்தது. பணிதிகி அப்படிங்கிற சப்தத்துக்கு வாயால் அருள் செய்கிறதான வாக்கியத்துக்கு பணிதிகின்னு தெரியும். சடரிப்பு படித்தி சுவாமி நம்மாழ்வாருடைய வாய்மொழி, சுவாமி நம்மாழ்வாருடைய அருளிச்சை, அவர் அருள் செய்தது. சடரிப்பு படித்தி இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, இதுக்கு முதல் விசேஷனம் சாரம் சாரஸ்வதானாம் சார். சடரிப்பு படித்தி சாரஸ்வதானாம் சாரம் சாரஸ்வதம் அப்படின்னா சரஸ்வதி அப்படின்னா வாக்கு, சரஸ்வதிங்கிறது வந்து வாக்கு, வாக்வை சரஸ்வதி அப்படின்னு சுத்தியே சொல்றது. சரஸ்வதி நம்ம வெள்ளப்படவில்லாம் கட்டிட்டு கையில் வீடு வச்சிருக்க ஒரு தேவதை அப்படின்னு ரூபணம் பண்ணியிருக்கேன். ஏன் வாக்கு விட்டு சரஸ்வதிங்க சொல்றது வாக்கு அப்படின்னு கேள்வி. ஏன் சாரஸ்வதம் அப்படின்னு அர்த்தம் வாக் விலசிதன், ஏன் வாக் இந்திரியத்தால் வெளிப்படக்கூடியவையெல்லாம் சாரஸ்வதம். சாரஸ்வதம் அப்படின்னா முதல்ல வேதம், வேதம் வேதம் தான் இல்லையா வாக்கிலேருந்து வெளிப்பட வெளிப்படக்கூடியவைகளுக்குள்ள சொத பிரமாணமாக இருக்கிற முழுமுதல் பிரமாணம் வேதம். வேதம் வேதம் வேதமானது தானே தன்னுடைய பொருளை காட்டாதாகிறதுனால வேதத்தை உபபிரமணம் பண்ணி அதிலிருந்து அதனுடைய பொருளை விளக்க விளக்கி காட்டக்கூடியதான ஸ்மிருதிகள் இத்திகாச புராணங்கள் இப்படிப்பட்ட வேத மூலமான சாஸ்திரங்கள் இருக்கு, இவைகள் எல்லாம் சேர்ந்து சாரஸ்வத சப்தம் ஆகிச்சு. ஏன் முதல்ல வேதங்களும் வேதங்களுக்கு பொருள் காட்டி கொடுக்கக்கூடியதானே ஸ்மிருதிகள் இத்திகாச புராணங்கள் இல்லையா ஆகமங்கள் மற்றும் உள்ளதான இல்லையா வேத மூலமான சாஸ்திரங்கள் எல்லாம் சேர்ந்து சாரஸ்வதம். அந்த சாரஸ்வதானாம் சாரக நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் சாதிக்கிறார் இல்லையா, ஞான கலை கலைதான் சாஸ்திரம் இல்லையா. ஞான கலைகள்னாக்க ஞான பிரதானமான சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் எங்கிருந்து வருது, நாவினுள் நின்று மலரும் இல்லையா, நாக்கு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை இல்லையா. நாக்குல இருந்து தான் வாக்கு இல்லையா வெளிப்படுறது, அந்த வாக்கு தான் வேதமாகவும் இல்லையா வேத மூலமான சாஸ்திரங்கள் இவைகள்லாம் வாக் விலசிதங்களான நாவிலிருந்து நின்று மலரக்கூடியதான இல்லையா சாஸ்திரங்கள். அந்த சாரஸ்வதமான சாஸ்திரங்களுக்கெல்லாம் சாரஹா பரம சாரபூதமான இல்லையா, அந்த சாரஸ்வதங்களான வேதமும் வேத மூலமான சாஸ்திரங்களிலே அறிவிக்கப்பட்டவைகள்ல திருவாய்மொழியில் அறிவிக்கப்பட்டதுக்கு மேலே யாதொன்றும் இல்லைன்னு சொல்ல முடியா, திருவாய்மொழி அவை அத்தனை இருந்தது பரம சாரமாக இருக்கு, சார சமமாக இருக்கு. இருபாதிகமான சார சப்தமானது சார சமத்துவத்தை குறிக்கும். ஆசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் தியஜே பஜே சாரதமம் சாஸ்திரே ரத்னாகரை இவாமிருதம் சாத்த மாதிரி இந்த சாரஸ்வதங்களாகிற வேதமும் வேத மூலமான சாஸ்திரங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் அத்தியந்த சாரபூதமானது சடரிப்பு பணித்தி சுவாமி நம்மாழ்வார்களுக்கான வாய்மொழி. சாரஸ்வதானாம் சாரா அதுக்கப்புறம் சாந்தி சுத்தாந்த சீமா இல்லையா, சாந்தியினுடையதான சுத்தாந்தம், சுத்தாந்தம் மட்டும் சுத்தாந்த சீமா, சீமாங்கிறதுக்கு எல்லை நிலம் பண்ணும், இதை காட்டிலும் மேலும் இல்லாததான இல்லையா எல்லை நிலமாக இருக்கக்கூடியதான
இல்லையா, அளவற்ற பெருமைக்கு சீமா அப்படின்னு பேர். இல்லையா, சாந்தி சித்தாந்த சீமா அப்படின்னாக்க சாந்தி என்கிறதான இல்லையா மனசுல உள்ளதான அமைதியாக எப்பவுமே இல்லையா மனோவிருத்திகள்லாம் ஸ்ரீலிங்கமாக சொல்லும். சாந்தின்னு சொல்லக்கூடியதான மனசுக்கு எப்பொழுதும் இல்லையா கலக்கங்களை எல்லாம் போக்கி மனசுல தெளிவாக இருக்கக்கூடியதான சாந்தின்னு சொல்லக்கூடியதான தேவ தேவதை இருக்கு. அதுக்கு சுத்தாந்த சீமா, சுத்தாந்தம்னா அந்தப்புறம் இல்லையா. அந்தப்புறமாவது என்னன்னு கேட்டாக்க இல்லையா கலக்கம் இல்லாமல் மனசுல தெளிவோட இல்லையா ஏகாந்தமாக எழுந்தது இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்தப்புறம். அந்தப்புறத்துக்கு மூணு லட்சணம். அந்தப்புறத்துல கலக்கங்கள் வராது. நாடு கூட யுத்தம் நடந்தாலும் இல்லையா அந்த அரண்மனையானது எப்பொழுதும் இல்லையா ராஜாவால் ரொம்ப அமைதியாக பாதுகாக்கப்படும். அதனால அந்தப்புறம் சுத்தாந்தம் அப்படிங்கிற சப்தம் சமஸ்கிருத சப்தத்துக்கு அந்தப்புறம்னு பேர். அந்தப்புறம்னா என்ன அர்த்தம், அந்த ஒரு ராஜா இருக்காங்க சக்கரவர்த்தி இல்லையா, அவனுக்கு பேரலிட்டு அவனுக்கு இல்லையா மனதுக்கு இசைவானவர்கள் எல்லாம் இல்லையா அந்த பெண்களை எல்லாம் அவனுடைய ஸ்திரீகளை எல்லாம் அவன் வைத்திருக்கக்கூடிய இடம். அந்த இடத்த முதல்ல அமைதி இருக்கு, அந்த இடத்துல கலக்கங்கள் இருக்காது. அந்த இடத்துல இருக்கிறவர்கள் இல்லையா எப்பவும் ஏகாந்த புத்தியோடு இருக்கு. ஏகாந்த புத்தின்னாக்க அனாவசமாக புத்தியில் விபிச்சாரம் இல்லாமல் ஏகாந்த புத்தி. இப்படிப்பட்ட சுத்தாந்த சீமா எதற்கு சாந்தி, மனசில் இருக்கக்கூடிய சாந்தி இருக்கு. அந்த சாந்திக்கு இந்த கடலுக்கு பணிக்கியானது சுவாமி அம்மாழ்வாருடைய திருவாய்மொழி ஆகிறது. சாந்தி என்கிறதான மனோவிருத்தி ஆகிற அந்த சாந்தி தேவதைக்கு சுத்தாந்தமாக ஏகாந்தமான அமைதியான கலக்கமற்றதான அந்தப்புறமான நிலையில் உள்ளது. அப்படின்னு அர்த்தம், அது அவர் மனசுக்கு கலக்கமற்ற பாரமீகான சித்தம் வேண்டும். சார சாரஸ்வதான சடங்கு பணிதி சாந்தி சுத்தாந்த சீமா. இதெல்லாம் முதல்ல எந்த எந்த சப்தத்துக்கு நமக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கக்கூடாது. இதில் சுத்தாந்த சப்தம் ஒன்று தான், சாரஸ்வத சப்தமும் சுத்தாந்த சப்தமும் புது சப்தம். சாரஸ்வதம் அப்படின்னாக்க வாக்கிலிருந்து மலரக்கூடியதான வேதமும் வேத மூலமான சாஸ்திரங்களும் சாரஸ்வதம். சுத்தாந்தம் அப்படின்னாக்க அந்தப்புறம் அப்படின்னு ஏகாந்த வாசத்துக்குரியதான கலக்கமற்றதான அந்தப்புறம் சுத்தாந்தம். நாம் நம்ம மட்டும் நம்முடைய சித்தாந்தத்துக்கே சுத்தாந்த சித்தாந்தம் இல்லையா. அதாவது நாமெல்லாம் அந்தப்புற மாதிரி போல மறந்து புறந்தொழாதவர்களான இல்லையா மனசனால கூட இன்னொருத்தரை நினைக்காத அப்படி கூட அந்தப்புற பரிகரம் நாமெல்லாம். அதனால இந்த சித்தாந்தத்துக்கு சுத்தாந்த சித்தாந்தம்னு பேரு. இந்த சம்பிரதாயத்துக்கு மகான சம்பிரதாயம் இல்லையா. ரெண்டு பரம சுத்தியான இடங்கள், ஒன்று அந்தப்புறம் இன்னொன்று மகானசம் திருமடத்தில். நம்ம நம்ம சம்பிரதாயமானது மகானச சம்பிரதாயம், நம்ம சம்பிரதாயமானது சுத்தாந்த சம்பிரதாயம். இல்லையா சுத்தாந்தம்னா அந்தப்புறம். அந்தப்புறம்னாங்க இல்லையா பரிசுத்தமாகவும் ஏகாந்தமாகவும் கலக்கமற்றும் இருக்கிற அமைதியான இடங்கள். சடங்கு படித்தி சாரஸ்வதானாம் சாரா சடங்கு படித்தி இல்லையா சாந்தி சுத்தாந்த சீமா. அது சடனிப்பு படிதி இல்லையா மாய ஆயாமினீபிகி ஸ்வகுண விததிபிகி பந்தயந்தீம் மாயாம் தயந்தி. அன்மையம் பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் அர்த்தம் தானா ஓடி வரும் இல்லையா. ஆயாமினீபிகின்னு அர்த்தம் மேலும் மேலும் வளர்ந்து வரக்கூடியதான அர்த்தம். ஆயாமம் அப்படின்னாக்க இல்லையா வளர்ச்சி இல்லையா நீட்டல். ஆயாமினி விஹின்னா மேலும் மேலும் வளர்ந்து வரக்கூடியதான ஸ்வகுண விததி இல்லையா. ஸ்வகுண விததி விஹின்னா இந்த மாயைக்குரியதான தத்துவம் சமசங்கிறதான இந்த மூன்று குணங்களுடையதான தொடர்ச்சி. மூன்று குணங்களும் ஆயமனம் அப்படின்னா நீட்டுதல், ஆயாமகா ஆயாமம்னு நீட்டது இல்லை, ஆயாமினீதி இல்லையா மேல் மேலும் நீண்டு வரக்கூடியதான வளர்ந்து வரக்கூடியவைகளான
சொகுண விததிபி. அந்த பிரகிருதிக்கு சொகுணங்கள் என்னன்னு கேட்டா சத்வர்க சமோச என்கிறதான மூன்று குணங்களுடையதான விததிபி. விததிபின்னா தொடக்கம் இல்லையா. சத்வர்க சமோசங்கிற மூன்று குணங்கள் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து வரக்கூடியதாகவும் வெறும் தொடர்ந்து வருவது மட்டும் இல்லை மேலும் மேலும் வளர்ந்து இல்லையா மீண்டு வரக்கூடியதாகவும் இருக்கிறேன். இல்லையா இப்படிப்பட்ட குண விததிகளை உடையதான மாயாம். மாயாம்னாக்க மாயின்னு சொல்லக்கூடிய பகவானுடைய ஆச்சரிய சித்திக்கு உபகரணமாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி. இது என்ன பண்ணக்கூடியது, இந்த பிரகிருதியானது இல்லையா தன்னுடையதான இல்லையா சொகுண விததிபிகி இல்லையா அது எப்படிப்பட்ட சுகுண விததிபிகி இல்லையா ஆயாமிபிகி சொகுண விததிபிகி பந்தயந்தி. இந்த ஜீவனை இருக்க ஒரு சரீரத்தை கட்டி போட வல்லது. சத்வர்க சமசேங்கிற மூன்று குணங்களும் எப்படி பந்த சேதுவாகின்றன அப்படின்னு கீதையில 14வது அத்தியாயத்தை பெருமாள் விஸ்தரித்து சொல்றேன். சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூன்று குணங்களுமே இந்த பரிசுத்தமான ஆத்மாவை இந்த தேகத்துல கர்மானுகுணமா கட்டி போட வல்லவை. அதுதான் பந்தயந்தி மாயா பந்தயந்தி. இந்த ஜீவன் இந்த சரீரத்துல நம்ம இருக்கை இவன் தப்பிக்க ஒண்ணாதுபடி இல்லையா கட்டி போட வல்லதான மாயா. எதை கொண்டு கட்டி போடுறது, ஆயாமி நீதிகி சொகுண விததிபி. மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று வரக்கூடியதான இடைவிடாத தன்னுடையதான முப்புண மாயையினாலே இந்த ஜீவன் இந்த சரீரத்துல சம்சாரத்தை தட்டி போட வைக்கக்கூடியதான மாயையை இல்லையா மாயான ஆச்சரிய சக்திக்குரியான மம மாயா துரத்தியான பகவான் என்னுடைய மாயைன்னு சொல்லக்கூடிய அவருடைய ஆச்சரியமான விஸ்தரமான சிட்டிக்கு இல்லையா கேதுவாய் இருக்கிற மாயாம் அதை என்ன பண்ண வல்லது. இந்த சமம் நம்மாழ்வாருடைய சிசுன்னு கேட்டா அதை தயந்தி இல்லையா தயந்தின்னா அதை ஒரு சூழக்கட்டத்தை எடுத்து இல்லையா அது ஆசை அது ஆட்டம் பண்ணி அதை பானம் பண்ணி வினாசப்படும் இல்லையா. தயந்தின்னு என்ன தான் சுழக்கத்துல தீர்த்தத்தை எடுத்து ஆச்சமணம் பருகிறது அப்படி நிதியில லோக இல்லையா முஷ்டின் தய துரித மூஷ்டனாதிப்பம். முஷ்டின் தயம் அப்படின்னாங்க இல்லையா கையில் இருக்கிற ஒரு இதுக்கு பேர் சுழக்கம்னு பேர். சுவாமி இல்லையா தத்துவத்துடைய சுழக்கம் ரகசியத்துடைய சுழக்கம்னு அந்த குருமுனி சிறுகை சிறாங்கை எதுப்போ சிறு முனியாரு அகத்திய அவருடைய சிறுகை அவர் அவரே உங்களுக்கு உள்ள மாதம் அவர் கை உள்ள சின்னதா இருந்தார் அதில் உள்ள சிறாங்கை அப்படின்னாக்கா இதுதான் சிறாங்கை. அது மாதிரி அந்த குறுமுனி ஒன்று சிறுகை சிறாங்கை போல் அதுல எப்படி சமுத்திரத்துக்கு அப்படியே பாலம் பண்ணாரோ அது மாதிரி இந்த சின்ன சின்ன வாக்கியங்களுக்கு சகல சாஸ்திரங்களையும் அடைக்கிறது தான் சுழக்கம். ஏன் தவானுபாவ சுழகீட்டு தோயம் சுழக்கம் அதுக்குதான் சுழக்கத்தை தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்றது தான். அதாவது இந்த மாயை முக்குண மாயையை ஒழிப்பது இந்த திருவாய்மொழிக்கு அவ்வளவு லகுவான காரியம். அதை சுழக்கத்தில் எடுத்து நீரை பருகுவது போல இந்த மாயையை பருகி அழிக்கக்கூடிய அப்படி இருந்தாலும் இது தமிழ் சுழகு இல்லை இது சுழக்கம் அப்படின்னாக்க சுழக்கத்தினால தயந்தி இல்லையா. நான் அஞ்சு வரலையும் சேர்த்து வைத்தா நடுவில் ஊற்றக்கூடிய குழிவு இருக்கு இல்லையா அந்த குழிவுகளை தீர்த்தத்தை எடுத்து பானம் பண்றதுதான் தயந்தி. சுழகு எந்த
எந்த ஒரு இதுதான் ஆகாரம் அது புரியுது அது செல்ல போகமாட்டேங்குது சாந்தி சுத்தாந்த சீமா மாயா மாயாமினி சகுண விததிபிஹி பந்தயந்தீம் தயந்தி பந்தயந்தீம் அப்படின்னு திருத்தியா தயந்தி அப்படின்னு பிரதமா இம் கிடையாது பந்தயந்தீம் தயந்தி தயந்திக்கிறதுக்கு இம் கிடையாது தயந்தினாக்க அதை எடுத்து பானம் பண்ணி அழிக்கக்கூடியது ஜீவர்களை எல்லாம் சம்சாரத்திலே தன்னுடையதான மேல் வளர்ந்து வரக்கூடியதானே முக்குணம் ஆகியினாலே கட்டி போடக்கூடிய பந்தப்படுத்தக்கூடியதானே இந்த ஈஸ்வருடையதான ஆச்சரியமான சிட்டிக்கு இல்லையா உபகரணமாக இருக்கிற மாயை என்கிற மூல பிரகிருதியை இல்லையா சுழக்கத்திலே பறி அழிக்கக்கூடியது எது இந்த சடரிப்பு படி அது சடரிப்பு படிதிக்கு வேற என்ன பண்ண வல்லது அப்படின்னு கேட்டா பாரம்பரியா பவ ஜலதி பவம் மஜ்ஜனானாம் ஜனானாம் பாரம் பாரம் அப்படின்னு என்ன கரை அக்கறை இல்லையா பாரம்னாக்க இல்லையா சென்று அடைய வேண்டியதான கரை இருக்கு இல்லையா அது அக்கறை இருக்கு அதான் பாரம் யாருக்கு பாரம் அப்படின்னு கேட்டா பாரம்பரியா பாரம்பரியான அர்த்தம் படிப்படியாக முதல்ல சம்சாரத்தை மூழ்க ஆரம்பித்த ஜீவர்கள் மேலும் மேலும் பாபங்களை பண்ணி கூடு குறித்து இல்லையா மேலும் மேலும் சம்சாரத்தை அழிஞ்சி போனார் பாரம்பரியான அர்த்தம் படிப்படியாக இல்லையா மேலும் மேலும் இல்லையா பாபா ஜலதி பவன் மஜ்ஜனானா சாகரத்தில் மூழ்கிக்கொண்டே இருக்கிறவர்களான ஜனங்கள் தங்களுடையதான கர்மாக்களாலே படிப்படியாக சம்சார சாகரத்திலே முடிவில்லாமல் மூழ்கிக்கொண்டே இருக்கிற ஜனங்கள் இருக்காளே அந்த ஜனங்களுக்கு பாரம் அவர்களுக்கு அடைய வேண்டியதான கரை அப்படிப்பட்ட சடரிப்பு படித்து இப்ப சொல்ல போறதுதான் விஜயம் அது நமக்கு என்ன பண்ண வேணும் அப்படின்னு கேட்டா நகா நமக்கு பிரதிநியத ரமா சன்னிதானம் பிரத்யக்ஷயே இப்போ சுவாமி நம்மாழ்வாருடைய அருள் செயலாகிற திருவாய்மொழியினுடைய பொது சிறப்புகள்லாம் சொல்லப்பட்டது சடரிப்பு படித்து சாரஸ்வதானாம் சாரம் சடரிப்பு பணிதிகி சாந்தி சுத்தாந்த சீமா சடரிப்பு பணிதிகி ஆயாமினிபிகி சகுண விததிபிகி பந்தயந்தி மாயாம் தயந்தி சடரிப்பு பணிதிகி பாரம்பரியதா பவ ஜலதி பவன் மர்ஜனானா ஜனானா பாரம் இப்போ அந்த சடரிப்பு படிக்கு நகா நமக்கு பிரதிநியத ரமா சன்னிதானம் பிரதிநியத ரமா சன்னிதானம்னா திருமகளோடு ஒரு காலம் பிரியாநாதம் ரமா சன்னிதானம் நியத ரமா சன்னிதானம் பிரதிநியத ரமா சன்னிதானம்
ரமா சன்னிதானம் என்ன அர்த்தம்? பெரிய பிராட்டியார் உள்ள இடத்துல தான் உளனாகிறதான் அப்படின்னு அர்த்தம். ரமா சன்னிதானம் சப்து ரமான பெரிய பிராட்டியார், ரமா சன்னிதானம் அப்படின்னா பெரிய பிராட்டியார் உள்ள இடத்திலே தான் உளனாகிறதான் ரமா சன்னிதானம். இது ரமா சன்னிதானங்கிறது என்ன? எங்கேயாவது ஒரு இரண்டு பிராட்டியோடு அவன் கூட இருந்தாலே ரமா சன்னிதானம்னு வந்துடும். ரமா சன்னிதானம்னா பெரிய பிராட்டியோடும் உடல் இருக்கிறவன் அர்த்தம். அங்கங்க அவன் இடத்த பார்த்தாக்க பெரிய பிராட்டியாரோடு ஒன்றாக இருந்தான்னா சித்திர இடங்கள்ல பெரிய பிராட்டியாரோடு ஒன்றாக அவள் இருக்கிற இடத்த தானும் இருந்து அவளோடு சேர்ந்திருந்தானாகி ரமா சன்னிதானம்னு வந்துடும். அதனால என்ன பண்ற, இன்னும் கொஞ்சம் டைப் பண்ணி நியதரமா சன்னிதானம். நியதரமாக ரமா சன்னிதானத்தை நியதமாக உடையவன் இருந்தோம், பெரிய பிராட்டியார் உள்ள இடங்களிலே எல்லாம் தான் இருப்பவன். அது ரமா சன்னிதானத்தை கொஞ்சம் டைப் பண்ணா நியதரமா சன்னிதானம். ஏதோ பெரிய பிராட்டியா இருக்குது அங்கே ஏதோ சில இடங்கள்ல கண் சேர்த்து கண்டப்பட்டு ரமா சன்னிதானம்னு பேர் வாங்கிட்டு போனவன் இல்ல, நியதரமா சன்னிதானம். பெரிய பிராட்டியார் எங்கெங்கெல்லாம் உள்ளாரோ அங்கெங்கெல்லாம் அவ்வளவு தானம் உள்ளது. இது நியதரமா சன்னிதானம். இப்படி சொன்னாலும் ஒரு கஷ்டம் என்னன்னு கேட்டாக்க, பெரிய பிராட்டியார் உள்ள இடங்கள்லாம் நியதமா இவன் இருக்கிறான் தான் வருது. இவன் பெரிய பிராட்டியார் இல்லாத இடத்த கூட இருக்கிறான். பெரிய பிராட்டியார் உள்ள இடங்கள்லாம் நியதமாக இருப்பவன் சொன்னா இவன் இல்லாம ஒரு இடத்துல பெரிய பிராட்டியார் இல்லைன்னு அர்த்தமாகவே இல்லையே. பெரிய பிராட்டியார் இல்லாத இடத்துல இவர் இருந்தா கூட பெரிய பிராட்டியார் உள்ள இடத்துலலாம் தான் இருந்தது, பெரிய பிராட்டியார் இல்லாத இடத்துலையும் தான் இருந்தாங்கன்னா கூட நியதாரமா சன்னிதானம்னு வரும். இப்ப இன்னும் கொஞ்சம் டைப் பண்ணா பிரதி நியதாரமா சன்னிதானம். பிரதி அது எதிரையும் கொண்டு போட்டாக்க பெரிய பிராட்டியார் உள்ள இடத்துலாம் தான் உள்ளவனாகவும் தான் உள்ள இடத்துலலாம் பெரிய பிராட்டியார் கொண்டவனாக இருந்தோம் பிரதி நியதாரமா சன்னிதானம். ஏதோ சில இடத்துல பெரிய பிராட்டியோடு சேர்ந்து இருந்தான் போறோம் ரமா சன்னிதானம். ஏதோ வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில் போயிட்டு வந்தாக்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறா ரமா சன்னிதானம். அது போறாது நிகத ரமா சன்னிதானம். பெரிய பிராட்டியார் உள்ள இடங்கள்லாம் தான் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியா, அவள் உள்ள இடங்கள் எல்லாம் அவளோடு தான் இருக்கு. இதுவும் பிரயோஜனம் இல்லையா. இப்ப பெரிய பிராட்டியார் உள்ள இடங்கள்லாம் தான் உள்ளவனாக இருந்து அவள் இல்லாத இருந்து தான் இருக்கலாம் இல்லையா, அதையும் டைப் பண்ணா இல்லையா. பெரிய பிராட்டியார் உள்ள இடங்கள்லாம் தான் உள்ளனாகி தான் உள்ள இடங்கள்லாம் பெரிய பிராட்டியாரையும் உள்ளதாக கொண்டு இப்படிதான் பிரதிநிதி ரமா சன்னிதானம், நியத ரமா சன்னிதானம், பிரதிநியத ரமா சன்னிதானம். ஏன் அப்படி இருக்கிற பிரதிநியத ரமா சன்னிதானம் பெரிய பிராட்டியாரும் தானும் ஒரு பொழுதும் பிரிதிந்திக்கே இருக்கிற பிரதிநியத ரமா சன்னிதானமாகிற நிதானம். நிதானம் என்னோம் நிதியத்தை அஸ்மின் நிதி நிதானம். நிதானம்னா சர்வ ஜகத்துக்கும் ஆதாரபூதமான ஆசிரயபூதமானது அர்த்தம். பிரதிநியத ரமா சன்னிதானம் நிதானம். இதை நகா பிரத்யக்ஷயே, பிரத்யக்ஷயேதுன்னு என்ன அர்த்தம்? நமக்கு நன்றாக தெளிவாக இல்லையா நம்ம பிரத்யட்சமாக பார்க்கணும். ஏன் அதாவது விருஸ்மிருதியாக இல்லாமல் நன்னா இல்லையா கண் முன்னால நம்ம தெளிவாக இல்லையா காட்டப்பட வேண்டும். பிரத்யக்ஷயேதுன்னு என்ன அர்த்தம்? தெளிவாக பிரத்யட்சமாக சாட்சா தெளிப்பதாக காட்டப்படுது. பிரத்யக் பிரத்யக்ஷயத்துல என்ன சொல்லுங்க, வஸ்துவை தனக்கு வெளியில் வைத்து பிரத்யட்சமாக காட்டுவது பிரத்யட்சம். பிரத்யக் அப்படின்னா என்னர்த்தம்? உள்ள தன் நம்முடைய ஆத்மாவில அந்தராத்மாவாக வைத்து நமக்கு அந்தரியாமியாக பிரத்யட்சமாக காட்டப்படும். பகவானை வெளியில் வச்சு பிரத்யட்சமாக காட்டுறது இந்த திருவாயுமொழியில, அதுக்கு வேற பிரபந்தங்கள் இருக்கு. பகவானே நம்முடைய ஆத்மாவில் கலந்து நம்முடைய ஆத்மாவில் பிரத்யக் பிரத்யக்ஷ, பிரத்யக்ன உள்ள இருக்கிற ஆத்மா, நம் உள்ள இருக்கிற ஆத்மாவிலே இந்த பகவானை இல்லையா பிரத்யக்ஷமாக காட்டுறது. ஏன்
இப்போ சார சாரஸ்வதான சடரிப்பு பண்ணிக்கு சாந்தி சித்தாந்த சீமா மாயா மாயாமினிபிகி சொன்ன விதவிதிகி பந்தயந்தி தயந்தி பாரம் பாரம்பரியதா பவ ஜலதி பவன் மஜ்ஜனானாம் ஜனானாம் பிரத்யக்ஷயேன்னா பதினியதரமா சந்நிதானம் இதானம் இப்படி நிதானம் அப்படியே மனதில் வாங்கிக்கணும். சடரிப்பு படித்து சாந்தி சுத்தாந்த சீமா சடரிப்பு படித்து மாயாமீதி சொன்ன விசதிபிகி பந்தயந்தி மாயா தயந்தி சடரிப்பு படித்து பாரம்பரியதா பவ ஜலதி பவன் மஜ்ஜன மஜ்ஜனம் மூழ்கி கொண்டிருக்கிறது வேற ஜனங்களுக்கு பாரம் அந்த சடரிப்பு படித்தியானது நகா நமக்கு பிரதிநிய தரமா சன்னிதானம் பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷம் சொல்லுவோம். சாரம் சாரஸ்வதானாம் சடரிப்பு பண்ணி சாந்தி சுத்தாந்த சீமா மாயாமினிபிஹி சொன்ன விதவிதே பந்தயந்தி தயந்தி பாரம் பாரம்பரியதோ பவ ஜலதி பவன் பிரஜாக்கியமந்தசைரே பவித குணருச்சிம் நேற்றயம் சம்பிரதாயம் தத்தல் லப்தி பிரதத்தைஹி அனுபதி நிபுதைஹி அர்ஜிதோ வெங்கடேஷ. கல்பம் கல்பாந்த யூனஹ சரதி உபனிஷத் துக்த சந்தும் யுமத்மன் கிரத்னாதி ஸ்வாது ஜாதா லஹரி தசரதி நிர்கதம் பிரபஜாதம். சரி, இந்த திருவாங்குடி சுவாமி நம்மாழ்வார் இவ்வளவு சிறப்பான திருவாங்குடியை அருள் செய்திருக்கார். அந்த திருவாங்குடி நமக்கு இவ்வளவு உபகாரம் பண்ணி பெருமாளை நம்முடைய ஆத்மாவுக்கு அந்தரியாமியா பிரத்யட்சமாக காட்டக்கூடியது. அதான் திருவாமொழி எல்லாம் பண்ண முடியலையோ அப்புறம் நீர் என்ன பண்ண முடியிருக்கோ திருவாமொழியில் நாங்கள் பார்த்துக்கிறோம். நீர் எதுக்காக இந்த தாத்பரிய ரத்னாவளி அப்படிங்கிறதானே இந்த கிரந்தத்தை நீர் பண்ணுவானே அப்படின்னு கேட்டால் அது பொது சொல்லுவாங்க. சுதிசீர்த்தே எல்லாம் பிரம்மமான சீனிவாசமானது எல்லாம் அது வேதாந்தங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். நீர் என்ன பண்ண போறீங்கன்னா பாராசரி அவர் சுதாம துந்தோ அப்படி மந்தியோன்னு இல்லையா அந்த பார்க்கடலை கிடைச்சி கொடுக்குறேன்னு அவர் தானிச்சாரு. இதை மாதிரி இவர் ஒரு பார்க்கடல் எடுத்து கிடையாது இல்லையா. திருவாய்மொழிக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. திருவாய்மொழியானது நன்னா இல்லையா பகவானையும் நேரில் உருவந்து நம்முடைய ஆத்மாவில் அந்தரியாமையாக வைத்து காட்டக்கூடியது. அதனால் திருவாய்மொழி பார்த்துக்கிறோம் படிச்சுக்கிறோம் இல்லையா. நீர் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறார் இல்லையா வெங்கடேஷா சுவாமி தூப்பு திருவேங்கடமுடையான் என்கிறதாக இந்த வேங்கடநாதர் வெங்கடேச கவி. இவர் என்ன பண்ணுறார் பிரஜாக்கிய மந்த செயலே பிரதித குணருச்சின் நேற்றயன் சம்பிரதாயம் தத்தல் லப்தி பிரசத்தை அனுபதி விபுதைகி அர்ஜிதோ வெங்கடேச. ஏற்கனவே ஒரு திருவேங்கடமுடையான் இருக்கான் பெருமாள் அவன் ஒரு திருப்பார்க்கடல கிடைங்க அவங்க போய் தேவர்களெல்லாம் பிரார்த்தித்தார் என்னன்னு எங்களுக்கு சரீரத்து உள்ளதானே இல்லை இல்லை அதெல்லாம் சாபங்கள் பலவீனங்கள்லாம் போய் நாங்கள் நெடுநாள் பலத்தோடு வாழ வேணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக இல்லையா பெருமாள் ஒரு பார்க்கடலை கடைந்தார்.
அந்த வெங்கடேசா பகவான் வெங்கடேசா அவர் திருப்பார்கடல கிடைந்தார். அவர் திருப்பார்கடல கிடைந்தது இல்லையா, விபுதை விபுதர்கள் தேவர்கள் விபுதைஹி கார்த்திகா வெங்கடேசா. இங்க இவர் இருக்காரு இந்த தூப்பு திருவேங்கடமுடையானாகிற இந்த திருவேங்கடமுடையான் இருக்காரு, இவர் அனுபதி விபுதைஹி அப்படின்ற வெங்கடேசா பெருமாண்டத்தில் பிரார்த்தித்த விபுதர்கள் இருக்காளே தேவர்கள், அவர்கள்லாம் பிரயோஜனாந்தர பகர்களான குறைவுடையவர்களான தேவர்கள். சுவாமி தேசியவனத்தை இந்த தூப்பு திருவேங்கடமுடையானத்தை வந்து பிரார்த்தித்தவர்கள் இருக்காளே அவர்லாம் அனுபதி அனுபதி விபுதர். அனுபதினா என்ன? அவர்கள் பிரயோஜனாந்தர பகர்களான அனுபதி விபுதை பிரயோஜனாந்தர பரத்துவம் என்கிற அப்பழிக்கப்பட்டவர்களான அனன்ய பிரயோஜனர்களான விபுதல் யாரு? விபுதர்கள்னா தேவர்கள் அப்படின்னாக்க இந்த லோகத்தில் நித்திய சூடிகளுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவர்களான இந்த பரமை காந்திகளான ஸ்ரீவைஷ்ணவர்கள் பிரயோஜனாந்தர பரத்துவம் உள்ளதான அந்த தேவதைகளைப் போல இல்லாமல் பிரயோஜனாந்தர பரத்து மற்றவர்களான அர்ப்பணிக்கின்றவர்களான அனன்ய பிரயோஜனர்களான இந்த லோகத்தை நித்திய சூரியர்களுக்கு ஒப்பாக எழுந்திருக்கக்கூடிய அனுபதி விபுதையை அர்ப்பிதாக பிரார்த்திக்கப்பட்டவரான இந்த திருவேங்கடமுடைய தூப்பு திருவேங்கடமுடைய இவர் இல்லையா உடனே ஒரு திருப்பார்கடலை கிடைக்கிறார் இல்லையா. என்ன திருப்பார்கடல் அப்படின்னாக்க இது இந்த சடஜி உபருடன் துப்து சிந்து சுவாமி நம்மா சடஜித்துனா சுவாமி நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வாருடைய உபரிஷத்தாகிற பார்க்கடல் திரவிடோபனிஷத் சுவாமி நம்மாழ்வாருடையதான அருளி செயலாகிற திருவாய்மொழியாகிற உபனிஷத் இந்த உபரிடம் துக்த சிந்து துக்த சிந்துனா பார்க்கடல் சிந்துனா கடல் துக்த சிந்துனா பார்க்கடல் சுவாமி நம்மாழ்வாருடைய அருளி செயலாகிற இந்த திராவிட விதமாகிற இல்லையா திருவாய்மொழியாகிற உபரிஷத்து இருக்கு இல்லையா திரவிட உபரிஷத் அந்த உபரிடத்தாக துத்து சிந்து சரி அதை கடையணுமே பெருமாள் ஒரு திருப்பார் கடலை கிடைத்த போது அதுக்கு என்ன பண்ணா ஒரு பெரிய மந்தர மலையை கொண்டு வந்து மத்தாக நாட்டினா அதுக்கப்புறம் அதில் ஒரு வாசுக்கின்னு சொல்லக்கூடியதான ஒரு சர்ப்ப ராஜனை கொண்டு வந்து இல்லையா அதில் கடை செய்தாக சுற்றினான் இல்லையா. இவர் இன்னும் ஒருபடி மேலே போய் என்னதான் மந்திரமலையாக இருந்தாலும் அது ஒரு ஜடமான கல் அந்த அனுமதி நிபுணர்களை அதை பிரார்த்தி பிரார்த்தித்தரான இந்த வெங்கடேசன் இல்லையா இந்த சுவாமி அம்மாழ்வாருடைய அருள் செயலாகிற இந்த பாற்கடலை கடைவதற்கு இவர் பிரஜாக்கிய மந்திர செயல பிரஜா அப்படிங்கிறதான ஒரு மலை இங்க மலைங்கிறது என்ன அசைக்க முடியாததுன்னு பிரஜான என்னட்டும் சதா சத்தம் பிரதாயத்தை வந்த சதாச்சாரியர்களால் உபதேசிக்கப்பட்டு வந்த ஞானம் இருக்கு இல்லையா அதுதான் பிரஜான்னு பேரு. அந்த பிரஜா என்கிற மந்த செய்தி எப்பேற்பட்ட கடமையை கிளக்கி அதில் உள்ள சாரத்தை வெளிக்கொண்டு வரும். ஆனால் எதுனாலே அசைக்கவன் சைலம் மந்த சைலம்னா மலை மந்தர மலையோட இல்லையா இந்த இவர் இவர் கொண்ட மலையோடு வாசி இல்லை ரெண்டு அசைக்கம் ஒன்றாது அதுவும் கிடைய வல்லது இதுவும் கிடைய வல்லது. ஆனால் அது ஜடமான மலை இது பிரஜா என்பதான மலை பிரஜானம் என்ன இருக்கும் சத்சம்பிரதாயத்தில் வந்த சதாச்சாரிய உபதேசத்தால் பெறப்பட்டதான பரிசுத்தமான ஞானம் பிரஜா அந்த பிரஜா என்கிற மந்த செய்யும் அந்த மலையை எடுத்து கிடக்க
சார் மறைய வச்சுன்னு கிடைச்சிட முடியுமா? அதுல கடை கையில் வேணுமே அப்படின்னு கேட்டாக்க இல்லையா, பிரதித குணருச்சி இல்லையா, சம்பிரதாயம் நேற்றையன் பிரதித குணருச்சின்னு என்ன இல்லையா, நன்னா இந்த ஸ்திரமான புகழ்பெற்ற பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பதில் ஊற்றமாகிற கை இல்லையா, அந்த அப்படிப்பட்ட ஊற்றமாகிற இல்லையா கை இருக்கே அந்த அதுவும் எப்படிப்பட்ட சம்பிரதாயம் குணருச்சின்னா தன் மனம் போனபடி இல்லையா அனுபவித்தது இல்லை. சுவாமி எனக்கு சுவாமி வாசனம் தான் அனுபவம் வந்து சுவாமி இவரா படிச்சு இவராக தான் அனுபவிச்சிருக்கு கதையெல்லாம் பிரம்மா அப்படி இல்லாமல் நன்னா இல்லையா சத்தம்பிரதாயத்தை பூர்வபூர்வ ஆச்சாரியர்கள் தங்கள் தங்கள் சிஷ்யர்களுக்கு உபதேசித்து இப்படி ஆச்சாரிய சிஷ்ய உபதேச பரம்பரையில் போன்றார்கள் அதுதான் சம்பிரதாயம். பிரதித உணர்வுச்சியின் சம்பிரதாயம் நேற்றையன்னு நேற்றம் சந்ததுக்கு கையிலும் ஒரு அர்த்தம், நேற்றம் சென்று கண்ணுன்னு ஒரு அர்த்தம், நேற்றம் சென்று கையிலும் சம்ஸ்கிருதம் இல்லையா. பிரதித உணர்வுச்சியின் சம்பிரதாயம் நேற்றையன் முதல்ல பிரஜா என்கிறதான மலையை எடுத்துட்டா அகற்க ஒண்ணாததான சதாச்சாரி குரு பரம்பரையிலே வந்ததான இல்லையா சுவாச்சாரியனிடத்திலேருந்து பெறப்பட்டதான ஞானத்தை இல்லையா கடைகிற மத்தாக கொண்டு அதுல இல்லையா நல்ல பிரசித்தமான ஸ்திரமான பகவானுடைய கல்யாண குணங்களை பிரசித்த குண ருச்சி அதை அனுபவிப்பதில் உள்ள ருச்சியாகிற சத்சம்பிரதாய ஆகதமான ஞானம் இருக்க அந்த அந்த சம்பிரதாய ஞானத்தை கையிலாக கொண்டு பிரஜாக்கிய மந்தசைலே மந்தசைலம்னா கடைவிடுக்கு மத்தாகிற மலை மந்தம்னா மத்து சைலம்னா மலை அந்த அந்த கடைவிடுக்கு மீதான மத்தாகிற மலை எதுன்னு கேட்டா பிரஜா. பிரஜா என்பதானது நம்ம சத்சம்பிரதாயத்தை வந்த சதாச்சாரியனிடத்திலிருந்து அதனுடைய கடாட்ச உபதேசங்களால் பெறப்பட்டதான ஞானம் அதுதான் பிரஜாக்கிய மந்த செய்யலே. அதுல பிரதித உணர்ச்சி நேற்றையன் பகவானுடைய பிரசித்தமான ஸ்திரமான கல்யாண குணங்கள் இருக்கு, ஞானவர் ஐஸ்வர்ய வீரசக்தி தேஜ சௌசியல்ய வாத்தல்ய காம்பீரிய ஆதி குணங்கள் இருக்கு, அந்த குணங்களை அனுபவிப்பதிலே ருச்சியாகிற அதுல ஊற்றமாகிற இல்லையா சம்பிரதாயம். சம்பிரதாயம்னாக பூர்வபூர்வ ஆச்சாரியர்கள் தங்கள் தங்கள் சிஷியர்களுக்கு உபதேசித்து போன்றதான ஆமா அந்த அர்த்தஜாதத்தை எல்லாம் இல்லையா கையிலாக இருக்கு. எதை கடைகிறார் இல்லையா தளஜி உபனிஷத் புத்த சிந்து சுவாமி திருப்பார்க்கடல் புத்த சிந்துன்னு அதுல பெருமாள் பயணம் செஞ்சுக்கணுமே சுவாமி இல்லையா அப்படின்னு சொன்னா இல்லையா அந்த கல்பம் கல்பாந்த யூனா கல்பாந்த யூனகானா என்றும் கல்பத்தினுடைய முடிவில் இல்லையா ஒவ்வொரு சிட்டியும் பண்ணி அளவு கணக்கற்ற காலங்களான பிறகும் இல்லையா துளி கூட இளமை புரியாததான யுவா நித்திய யுவா கல்பாந்தம்னா என்னத்தம் பிரளயம் இல்லையா மகாப்பிரளய காலத்தை எல்லா வித்துக்களும் அழிந்த பிறகு கூட தன்னுடைய இளமை குன்றாமல் இருக்கிற கல்பாந்த யுவா யுவாங்கிற சப்தத்துக்கு ஆறாம் ஏற்றுமை யூனா கல்பாந்த யூனகா கல்பம் அந்த கல்பாந்த யுவா இல்லையா பழைய காலத்திலும் கூட இளமை குன்றாத நித்திய யுவாவாகிற சர்வேஸ்வரன் சீயபதியான பகவான் அவனுக்கு இல்லையா படுக்கையாக கல்பம்னா படுக்கை அவன் எப்பொழுதும் ரொம்ப ஆனந்தமா சயணிச்சிருக்கிற இடம் எதுன்னு கேட்டா இல்லையா பகவானுக்கு எட்டு செய்யா விசேஷாக அதனுக்கு அவன் படுத்து ரொம்ப சுகமாக உறங்கக்கூடியதான ஸ்தானங்கள் மூன்று சேஷ சித்தம் விமல மனசா மௌளையற்ற சுதீனம் அதில் சேஷா சேஷனானா திருவனந்தாள்வன் அடுத்தது சித்தம் விமல மனசா எப்பொழுதும் அவனையே தியானிக்கக்கூடிய நிர்மலமான அந்தக்கரணத்தை உள்ளக்கூடிய பக்தர்கள் இருக்காளே அவர்களுடைய மனசு விமல மனசா சித்தம்
இன்னொன்று மௌளையற்ற ஸ்ருதினா, வேதங்களுடையதான மௌளி, வேத மௌளியாகிற பரிஷத்து. இது சடஜு உபனிஷத்தாகிறபடினால இது கல்பாந்த யூனகா கல்பம். வேதாந்த பக்கம்னா விடமாட்டான் இல்லையா, உபனிஷத்துக்குள்ளா உடனே அது மேலும் கொண்டு போகணும். கல்பாந்த யூனகா கல்பம் இல்லையா, கல்பாந்த காலத்துல யுவாவா இருக்கக்கூடிய நித்திய யுவாவான பகவானுக்கு சயனிக்கிற ஸ்தானமாக இருக்கிற இல்லையா இந்த சடஜு உபனிஷத்து. அதனால இந்த சடஜு உபனிஷம் துக்கத்தின் கல்பம் கல்பாந்த யூனகா சரஜ் உபனிஷத் துக்த சிந்து விமர்சனம். இப்போ அந்த அனுமதி விபுதைஹி அர்ஜிதோ வெங்கடேசா பிரஜாக்கே மந்தசைலே பிரதித குணசிம் சம்பிரதாயம் நேற்றையன்னு கல்பாந்த யூனகா கல்பம் சரஜ் உபனிஷத் துக்த சிந்து விமர்சன நிபந்தன அதை கடைந்தது. சுவாமி இது அவர்கள் வந்து பிரார்த்திச்சாலே இந்த அனுபதி நிபுதர்கள் சொல்லக்கூடிய அப்படிக்கட்டதானே இல்லையா, துணி கூட பிரயோஜனாந்திர பரஸ்பரம் இல்லாததானே நானா பரமைக்காந்திகளான ஸ்ரீவைஷ்ணவர்கள்லாம் வந்து இவர் அவர்கள் என்ன வேணும்னு பிரார்த்தித்தார்கள் கேட்டா கட்டல் லப்தி பிரசக்தி. அதுவோ அந்தந்த பாசுரங்களில் சொல்லப்படுகிற பகவத்குணங்கள், பிரதி பாசுரம் சொல்லக்கூடிய பகவத்குணங்கள் இருக்கு, அந்த பகவத்குணங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். இதுவரையும் உள்ள உபனிஷத்துகள்ல இல்லையா சமுதாயமான அனுபவம் கிடைக்கிறது இல்லையே, ஒவ்வொரு பாசுரம் புரியும் இல்லையா, ஆழ்வார்த்தம் உள்ளப்பட்ட கல்யாண குணங்களை இல்லையா யாரும் காட்டலையே, அவைகள் அனுபவிக்க ஆசைப்படுறோம். பிரசக்தைகின பிரசக்ஷேன பிரசக்த பிரகஷேன சக்தைகி ஒரு ஒரு திருவாங்குடியில பிரதி பாசுரம் ஒரு ஒரு பாசுரத்திலையும் ஆழ்வாராலும் செய்யப்பட்டதானே பகவானின் கல்யாண குணங்கள் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசையிலானே அனுமதி நிபுணர்களான அப்படிக்கட்டவர்களான இல்லையா பிரயோஜனான்ற பரத்தை அற்றவர்களான அனன்ய பிரயோஜனர்களான இல்லையா பரம பாகவதர்களான ஸ்ரீவைஷ்ணவர்களாலே பிரார்த்திக்கப்பட்டவரான வெங்கடேசன் இந்த தூப்பு திருவேங்கடம். இவர் ஒன்றா என்ன பண்ணால் உடனே ஒரு பாத்திரம் லொக்கேட் பண்ணிட்டார். அது என்ன அப்படின்னு கேட்டால் கல்பாந்த யூனகா கல்பம் தடஜு உபனிஷத் துக்தசிந்து. சுவாமி இதுக்கு ஒரு கடகத்துக்கு பெரிய மலையை மட்டும் வேணுமே ஒரு பிரஜாக்கே மந்தசை இல்லையா அப்படி இல்லையா பரம்பரையாக ஆச்சாரிய பரம்பரையில் வந்து இல்லையா எம்பெருமானார் மூலமாக அப்படி வந்து கிராமிய அப்புள்ளாரால் இல்லையா தனக்கு உபதேசிக்கப்பட்டதானே இல்லையா பிரயோஜன சாஸ்திர ஞானத்தையே கடைக்கிற மலையாக நல்ல பிரசித்தமான ஸ்திரமான பிரசித்தமான இல்லையா ஸ்துதிகள்ல பிரசித்தமாக ஓதப்பட்டதானே பகவானுடைய கல்யாண குணங்கள் இருக்கே அந்த கல்யாண குணங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கே சத்சம்பிரதாயம் கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை அதையே அதுல தயாரிச்சிருக்கிறார். சுற்றி இந்த கல்பாந்த யூனகா கல்பம் கடந்த உபனிஷத் இந்த துக்க சிந்து விமர்சனம். இதை கடைந்ததுல என்ன வந்தது நிர்கதம் ரத்னஜாதம். ரத்னஜாதம்னா என்ன ரத்ன குவியல் இல்லையா அப்படிப்பட்டதான இல்ல சமுதாய ரத்ன சமுதாயமானது இல்ல சமுத்திரம் ரத்ன சமுத்திரத்துக்கு ரத்னாக்கரம் பேரு இல்லையா இன்னும் சமுதிரத்தை ஆழ அழுத்தி கிடைந்தா சமுதிரத்து கீழே இருக்கிற ரத்தங்கள் கூட மேலே வரும். பெருமாள் அவ்வளோ ஆழமா கிடையல, ஏதோ மேலே இருக்கிற வஸ்துக்கள்லாம் ஒன்று இது சாந்தேவி இன்னும் ஆழ கிடைந்தா சமுதிரத்துல அடித்தளத்தில் இருக்கிறதான ரத்ன ஜாதங்கள்லாம் நிர்கதம். அந்த ரத்ன ஜாதங்கள்லாம் எழுது என்ன பண்ற இல்லையா அந்த ரத்த ஜாதங்கள் எப்படி வருது இல்லையா அப்படியே ஆலையை அடிச்சு கொண்டு மேலே தந்தது இல்லையா சுவாது காதா தசசத நகை இல்லையா சுவாமி நம்மாழ்வாருடைய அனுகாபியமான அத்தியந்த மதுரமான இந்த பாசுரங்கள் இருக்கு. இந்த பாசுரங்களாக தசசத ஆயிரம் மலைகளாக அடித்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ரத்னத்தை கொண்டு வெளியிட்டது அவைகள்லாம் எடுத்து கிரத்னா
இரண்டாவதுன்னு நினைத்தோம் அவர்களெல்லாம் முகம் பார்த்து அழகா அனுபவிக்க முடியாது. அவர்களை பொறுத்த அதுதான் இந்த தமிழோட தாத்பரிய ரத்னம். ரத்னாவளியில ரத்னத்தால் ஆகிற மாலை என்ன ரத்னம் கேட்டா பிரம்மணோட தாத்பரியமாகிற ரத்னம் இல்லையா? பிரம்மணோட தாத்பரிய ரத்னாவளி எதனால கிடைச்சது? ஒவ்வொரு மாசத்தையும் ஆழ்வார் திருவுள்ளப்படுகிற பகவத் குணங்களை எல்லாம் ஒன்று விடாமல் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை உடையவர்களான இந்த லோகத்துல நிக்கு கூறுகளுக்கும் எழுந்திருக்கக்கூடிய பரம பாகவதான பரமைக்காந்திகளான சீவைத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களால் பிரார்த்திக்கப்பட்ட இந்த திருவேங்கடமுடைய அவர் என்ன பண்ண பிரஜாக்கே மந்த செயலே பிரதித குணரிசி நே சம்பிரதாயம் நேர்த்தையும் அதை கொண்டு வந்து கல்பாந்த யூனகா கல்பம் இல்லையா? எவ்வளவு பிரளய காலங்கள் ஆன பிறகும் விடலை குற்றாமல் இருக்கிற நித்திய யுவாவாகிற சிவபத்தியான பகவானுக்கு படுக்கையாக இருக்கக்கூடிய தடஜி உபனிஷத்து இல்லையா? அதை விமர்சனம் அந்த திருப்பார்களை கிடைந்து அதிலிருந்து இல்லையா சுவாதுகாதா லகரி தசகதவி அந்த சுவாகுகாத சுவாகுனா பரமபோக்கியமான அத்தியந்த மதுரமான இந்த ஆயிரம் பாசுரங்களில் வெளிப்படக்கூடிய அந்த அலைகள் இருக்க தசகத நகரி இல்லையா? அவைகள் நேர்ந்து நிர்கதம் ரத்த ஜாதம் அதிலிருந்து வெளிப்பட்டதானே ரத்த ஜாதம் அந்த ரத்னங்களை எல்லாம் எடுத்து நான் முகம் பார்த்து ரத்னா ரத்னாதினா ஒன்று ஒன்று சேர்த்து போட்டு அது ஒரு மாலையாக இருக்கும். இந்த மாலை யார் சேர்த்துட்டு போறா? ரஞ்சனி நந்தபுரத்து இல்லையா? கடைசியில் நம்பெருமான பெரிய பெருமானுக்கான பெருமாள் அலங்கரித்து போச்சு. பிரஜாக்கே மந்தசைலே பிரித்த குணகுஜம் நேற்றயம் சம்பிரதாயம் தந்தன் அத்திப்பதத்தை அனுபதி மிகுதை ரச்சிதோம் வெங்கடேஜா கல்பம் கல்பாந்த யுனகாதி உபனிடம் துர்க சிம்பம் விமர்சம் கர்த்தாதி சுவாதுகாதா நகரி சதத்தை நிர்கதம் ரத்தஜாதம் என்ன போகா? பாஞ்சாலி காத்தசோபா ஹிருத ஹிருதய மதுவர்க பும்பா வனீத்யா அத்யு பத்மாகாய கணைரி பஜித பிரேயசி பாரதந்திரியம் பக்தி சிங்கார வித்யா பரிணம திமுனே பாவபந்த பிரதிம்னா யோகா ராகுத்தராம சிதிரிஹ மிரஹா தேசிகா சத்ததூதா பாஞ்சாலி காத்தசோபா சுத ஹிருதய மதுவர்க பும்பாமணீத்யா பத்யு பத்மா சகாயே பிரணயி பக்த பிரேயசி பாரபந்திய பக்தி ஸ்ருங்கார விருத்தியா பரிணமதி முனேஹே பாவபந்த பிரதிம்மா யோகாது பிராகுத்தராக சிதிரிக விரகா தேசிகா சத்தூதா. இப்போ இந்த திருவாமொழி பிரபந்தத்தை அருள் செய்த சுவாமி நம்மாழ்வாரை பற்றி சில சந்தேகம். வைத்திக போட்டியில் அவ்வளவா பழக்கம் இல்லாதவர்கள் சில அற்பமதிகள் சில கேள்விகளை கேட்கிறார். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடன். அடுத்தபடியா இந்த திருவாமொழி பிரபந்தத்தினுடையதான பிராமணியத்தை பற்றி சில கேள்விகள் அவர்களுக்கு பதில் சொல்ல இதுல இதுல சொல்லியிருக்கிறவர்களையும் பூரா ஈடு 36,000 படியில முதல் சியப்பதி படி அப்படின்னு சாதிச்சிருக்கிற அந்த இடத்த உள்ளதான கேள்வி பண்ணிட்டுதான். முதல்ல கேள்வி, சுவாமி நம்மாழ்வர் புருஷர் அஸ்திரியா புருஷர் புருஷருக்கு எப்படி இன்னொரு புருஷரை பற்ற ஸ்ரீபாவம் ஏற்படும்? அடுத்தபடியா சுவாமி அம்மாழ்வார் வெறும் புருஷன் இல்லையா? சாமானியமான ஒரு புருஷனுக்கு என்ன வேணாலும் இல்லையா காமாதிகளால் பாவம். இவரோ விரக்தன் இல்லையா? பகவானை தவிர வேற எதுலையும் நாட்டம் இல்லாத இல்லையா உலகியல் வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் வெறுத்து ஒதுக்கினதான அப்படிப்பட்ட விரக்தரான
பரிபூர்ண ஞானவானாகிற அத்தியந்த ஞானியாகிற விரக்தராகிற சுவாமி நம்மாழ்வாருக்கு எப்படி ஸ்ரீபாவம், அந்த ஸ்ரீபாவத்திலையும் இப்படிப்பட்டதான ஸ்ருங்கார விருத்திகள் எல்லாம். ஏன் திருவாரூரில் பாதிக்குவேன் இல்லையா, எல்லாம் இல்லையா சுவாபதேசங்கிற பேரில் நிறைய அஞ்சிரே மனநாராய் அழியத்தாய்ங்கிறதான திருவாரூரின் ஆரம்பத்தில் பாதிக்கிறார். இது வீட்டராக பிரபந்தமாக போகும் என்று இதுவரை வந்தான் ஒருவன் என்ன பண்ணான் வெளியிருந்து இல்லையா, இந்த இந்த திருவாரூர் வந்த வழியே வந்தவுடனே இது ஒரு காமுகன் வார்த்தையாக இருந்தது என்று விலகி போனான். நிதித்தியாசர் விஹா என்கிற பகவத் காமம் இங்கே விதிக்கப்படுகிறது, அதுதான் பொன்றாப்பன் என்று அறியாதவன், அவனுக்கு பாக்கியம் இல்லாதபடியினால விலகி போனான். ஏ முதல் பத்து நாலாம் திருவாயினுடைய முதல் பத்து அது இருக்க நிறைய படிச்சுக்கலாம், எனக்கு படிச்சா விஷயம் இருக்கு. முதல் பத்து நாலாம் திருவாரூர் அஞ்சிரே வடநாராயணன் திருவாரூர், அந்த திருவாரூருக்கு வீட்டில் பிரவேசத்தினுடைய ஆரம்பம். அல்பம் விவசாயனாக இருப்பான் ஒருவன் இத்திருவாரூரி எழுதும் வந்து இது வீட்டராக வாக்கியமாக இருந்தது என்று இத்திருவாரூரி எழுதும் வந்து இத்திருவாரூரி வந்தவாறு இது காமுகன் வார்த்தையாக இல்லையா படிக்கவே முற்காலத்திலே அல்பம் உபமிதனாக இருப்பான் ஒருத்தன் இது வீசராகிற வார்த்தையாக இருந்தது என்று அதுக்கு முன் முன்பக்கம் முற்காலத்தில் அந்த பாட ஆரம்பம் முற்காலத்திலே அல்பம் விவட்சிதனாக இருப்பான் ஒருவன் வீதராக இருப்பார் பரிகிரகத்து போடுகிறார் என்று பரிகிரகத்து போடுகிற ஒன்றாக இருந்தது தற்பிரபாவமாக இருக்கும் என்று திருவாயு அளவும் அதிகரித்து திருவாயு அளவிலே வந்தவாறே இது காமுக வாக்கியமாக இருந்தது என்று கைவிட்டு போனானாம் என்று விதிக்கிற பகவத் பாக்கிய பாக்கியஹானியாரே அதனால முதல்ல கேள்வி என்னன்னா ஆழ்வார் புருஷராய் இருக்க செய்து இவருக்கு எப்படி இல்லையா ஸ்திரீ பேசுகிற வார்த்தை எப்படி இவருக்கு பெண்பாவம் ஏற்படுது, சரி பெண்பாவம் உண்டாலும் விரக்தராக இருக்கிற ஆண்ட காமம் என்கிற திருத்திய புருஷார்த்தத்தை பற்ற எப்படி வார்த்தை சொல்ற, இவ்வளவு உள்ள ஆழ்வாருக்கு இந்த திருவாமொழி பிரபந்தமே எதனால வருது, பகவான் எங்களுக்கு மயர்மரம் அருள் செய்து தன்னுடைய சொருப்பு பொருப்பு உடல் பூத்தி சேர்த்திட்டங்களை எல்லாம் உள்ளது உள்ளபடியாக காட்டி கொடுக்க அவைகளை எல்லாம் பரிபூர்ணமாக அனுபவித்து அந்த அனுபவம் செய்த பிரீத்தியானது ஆனந்தம் உள்ளடங்க மாட்டாக பாசுரமாக வெளிவருதுன்னு சொல்லி அப்படி ஆனந்தத்துடைய பரிபாகமாக வரக்கூடிய பாசுரங்களில் எப்படி துக்கம் சோகம் எப்படி கலக்கிறது, சரி சுவாமி அப்படிதான் பிரித்து சோகப்படுறாரு அப்படின்னு சொன்னாக்க இவ்வளவு ஞானியாக இருக்கிறவருக்கு இந்த பக்ஷிகள் இல்லையா இந்த நாரையும் குருகும் இல்லையா அன்னமும் இவைகள்லாம் திரியக்கா இருக்கிற பட்சிகள்லாம் நம் காரியம் செய்யாதுன்னு தெரியாதா, எதற்காக அவைகள்லாம் போய் தூது போய் பிரார்த்திக்கிறார், இதெல்லாம் ஞானாதிக்க செய்கிற காரியமா அப்படின்னு எவ்வளவு ஆட்சேபங்கள் வரும். முதல்ல சுவாமி நம்மாழ்வார் புருஷராக இருக்க செய்தே அதற்கு இன்னொரு புருஷனைப்பட்ட ஸ்ரீபாவம் எப்படி ஏற்படும்,
பிடிபாவம் தான் ஏற்பட்டாலும் கூட இவர் விரக்தராக இருக்கிற ஆழ்வார் எப்படி எப்படி அல்பமான காம புருஷார்த்தத்தை சிங்காரத்தை எப்படி வார்த்தைகளால் சொல்றார். மூணு, இந்த திருவாங்குடி பிரபந்தமே இவருடைய பகவத் அனுபவம் ஆனந்த அனுபவம் உள்ளடக்கமாட்டாமல் அதுக்கு பரிபாகமாக அதுக்கு போக்கு வீடாக வருகிறது என்றால் இதுல எந்தருமான பிரிந்து துக்கமானது கலப்படுகிறது. அப்படி எந்தருமான பிரிந்து துக்கப்படுகிற அளவில் கிரியக்களான பட்சிகளை எல்லாம் எம்பெருமானுக்கு தூண்டி விடுவது எந்த ஞானிக்கு இருக்காங்க. அதனால இதெல்லாம் சுவாமி அம்மா ஏதாவது இப்படி ஒரு சுழந்த அருள் செய்தாலும் ஒன்றும் ஒத்துக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு ஆட்சேபம். இந்த ஆட்சேபத்துக்கு பதில் சாதிக்கிறார். பாஞ்சாலி காத்திர சோபா கிருத ஹிருதய மதுவந்த பும்பாமலியா பத்யு பத்மா சகாயே பிரணயி பஜத பிரேசி பாரதந்திரியம். ஏன் முதல்ல ஒரு ஒரு புருஷனுக்கு இன்னொரு புருஷனுடைய தானே இல்லையா வடிவழகு குணங்கள் போன்றதை பற்ற இவருக்கு எப்படி இல்லையா அதை அனுபவிக்க ஸ்ரீபாவம் எப்படி தோன்றும் இல்லையா தன்னிடத்தில் இல்லாத ஒரு பாவத்தை எப்படி ஏறிட்டு கொண்டால் அது நிச்சயமாகும் அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்ற இல்லையா பாஞ்சாலி காத்திர சோபா சத ஹிருதய வது வர்க்க கும்பாக நீத்தியா இல்லையா பாஞ்சாலி காத்திர சோபா பாஞ்சாலின திரௌபதி அந்த திரௌபதியுடைய காத்திர சோபை அவளுடைய தானே இல்லையா சரீரத்துடைய அழகு அந்த பாஞ்சாலி காத்திர சோபா கிருத அந்த பாஞ்சாலியினுடைய தானே சரீரத்துடைய அழகினாலே அபகரிக்கப்பட்டதான மனதை உடையவர்களான ஹிருதய கிருத ஹிருதய வது வர்க்க மற்றும் உள்ளதான பெண்களுக்கான தோழி பெண்கள் இல்லையா அவர்களுடைய பூம்பாக நீக்கிய அவர்கள்லாம் புருஷபாவத்தை அடைந்த நியாயத்தார். இது எங்கேயோ யாரோ சொன்ன சோகம் இல்லை. சகல வேத வேதாந்தாச்சாரியராகிற பகவான் வேதவியாசர் மகாபாரதத்தில் வனத்தல்வாவில் இல்லையா சொன்னதான ஒரு விஷயம். பாஞ்சாலியாக பத்மபத்ராயாக ஸ்நாயந்தியாக ஜகனம் கனம் யா ஸ்திரியா திருஷ்டவத்தியா தா பும்பாவம் மனசாயு அப்படின்னு மகாபாரஸ்வரம் வியாசபுரீஸ்வரம் இல்லையா பாஞ்சாலி பத்மபத்ராட்சி பாஞ்சாலியாக பத்மபத்ராட்சியாக ஸ்நாயந்தியாக ஜகனம் கனம் அந்த பாஞ்சாலியாலே திரௌபதி அவள் தோழிகளோடு சேர்ந்து இல்லையா சீதா மடப்பான் ஓ நதியில் போய் சீதா மடப்பான் இல்லையா பத்மபத்ராட்சி ரொம்ப அழகான பெண்களை கொண்டவளான பாஞ்சாலி அவள் சீதா மாடும் பொழுது அவள் ஸ்டாங்க் வசனம் கேட்டுதான் அதுக்கு முழங்காவதுக்கு ஜகனம் ஜனம் சொல்லக்கூடியதான அவளுடைய கணுக்கால் பிரதேசமானது வெளியில் தெரிஞ்சு அவருடைய இந்த கணுக்கால் பிரதேசத்தினுடைய அழகை பார்த்தவர்களான அவருடைய தினம் அவருடைய அழகை பார்த்தவர்கள் தான் அப்படிப்பட்ட அவருடைய தோழி பெண்கள் எல்லாம் ஐயோ இவளுடைய அழகை அனுபவிப்பதற்கு நான் புருஷாக்கிறக்கையே என்று சரீரத்தில் இல்லாத புருஷபாவத்தை மனசில் ஏறிட்டு கொண்டு அவள் அனுபவித்தார். பும்பாவம் மனசா எழுவும் பாஞ்சாலியாக பத்மபத்ராட்சியாக ஸ்நாயந்தியாக ஜகனம் கனம் யா ஸ்திரியா திருஷ்டவத்தியா சரீரத்தில் புருஷபாவம் இல்லாததான ஸ்திரீகள் பாஞ்சாலியினுடைய அழகை அழகினாலே கவரப்பட்டு அதனால் அபகரிக்கப்பட்ட மனசை உடையவர்களாய் தங்கள் சரீரத்தில் இல்லாததான புருஷபாவத்தை தங்கள் மனதில் ஏறிட்டு கொண்டு அவள் அனுபவிக்க தயாரானார். ஆக இல்லையா ஸ்திரீக்கே ஸ்ரீபாவத்தை உண்டு பண்ணக்கூடியதான அப்படிப்பட்ட அழகு ஒரு பாஞ்சாலின்னு சொல்லக்கூடிய பிராக்கத்த சரீரத்தினுடைய ஒரு பெண் பிள்ளைக்கு இல்லையா அவளுடைய சரீர அழகுக்கு அப்படி ஒரு பிரபாவம் இருக்குமானால் அப்ராக்கிருதமான இல்லையா அந்த
இல்லையா திவ்யமான சௌந்தரியத்தை உடையதுனால ஒரு பரமபுருஷனுடையதான திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு அது இல்லாமல் போகுமா? இந்த இது 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 பெற்றது பெறாதாது இதை காட்டிலும் இழக்கமான்னு கேட்கும். ஏன் அதனால என்ன பதில்? ஒரு பிராகிருதமான பாஞ்சாலியினுடைய அழகானது அவர் கூட இருக்கக்கூடியதான தோழிகளை கேவலம் அவளுடையதான சீர்த்தாமாக வேலையில அவளுடைய கணுக்கால் அளவு தெரிந்த அவளை அனுபவிப்பதற்கு தங்கள் செடியுத்தில் இல்லாத புருஷபாகத்தை மனதால் ஏற்றுக்கு கொண்டு அவளை அனுபவித்துக் கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னார். இல்லையா இந்த பிராகிருதமான அல்பமான அழியக்கூடியதான இந்த மாம்சம் ஏற்ற சரீரத்துக்கு இருக்கிறதான பிரபாவம் சர்வேஷனுடைய அப்ராகிருதமான திவ்ய விக்கிரகத்துக்கு இருந்தாலும் பாஞ்சாதி காத்திர சோபா ஹிருதய வதூவர்க்க கும்பாவணி இல்லையா அந்த நியாயத்தாலே பத்யு பத்மா சகாயே பிரணயினி பஜதா பிரேயசி பாரசந்தி அல்பமான ஒரு தாக்கத்தை சரீரத்துக்கு இது இருந்தா பிராகிருதமான திவ்ய விக்கிரகத்துக்கு அந்த சக்தி இல்லாமல் கூட பாஞ்சாலி காத்திரசோபா ஹிருத ஹிருதய வது வந்து கும்பாம நீத்தியா பத்மா சகாயே பிரணயினி பத்யு இல்லையா அந்த பத்மா சகாயேன்னு அர்த்தம் பெரிய விராட்சியாரோட என்று பிரியாமல் இல்லையா பத்மா சகாயே சகாய சத்தது என்னத்தம் சக அயமிதி சகாய அவள் கூட எப்பொழுதும் இருக்கிறவன் சயாசக அயம் இது தத்தகாய பத்மா சகாயே பிரணயி பிரணயினின்னு அர்த்தம் இல்லையா தன் அறியாததுல பிரணயித்வம்னு ஒரு குணம் உண்டு பெருமாள் இல்லையா தன்னுடையதான சத்தாதிகளை இல்லையா தன் அறியாருடைய சத்தைக்கு அதீனமாக பண்ணி வைக்கிறது உன்னது என்ன ராவியம் என்னது உன்னது ராவியம் இன்ன வேண்டமே இருந்தார் என்று உரைத்தது நாலாம் பத்து மூணாம் திருவாமணி கோவ வாயால் பொறுத்து ஏற்றி நிறுத்தம் எடுத்தாய் மறுநிலங்கை கோவவிய சிலை குனித்தாய் புலனல் ஞானை மறுபொசித்தாய் பூவவியா நீர் தூவி கோவ போதால் வணங்கேனேனும் நீர் பூவவியா மேனிக்கு பூசும் சாந்தன் செஞ்சவே இந்த திருவாயுமணி இல்லையா ஆயுள் பகவானுடைய பிரணயித்துவ குணத்தை அனுபவிக்கிறார்கள். பிரணயித்துவ குணம்னா என்னோம் இரு தலைகள் கூடி கலந்தா ஒரு தலையினுடைய சத்தையானது இன்னொரு தலைக்கு அதீனமாகும். நதிவேயம் தலைமை விராதான சிதேட்சனா இந்த கருங்கண்ணியான பிராட்டியை விட்டு ஒரு கணக்காலம் கூட நான் ஜீவிக்க வந்தேன் என்று சொல்ல முடியா தன்னுடையதான சத்தைக்கு அவள ஆசிரியமா பண்ணி வைத்து அவளுடைய சத்தையை நான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறேன். ஆழ்வார் இந்த பணையிப்பு குணம் எம்பெருமானுக்கு பராங்குசன் ஆகின்றதுல பிரபித்து அதுதான் பிணைப்பு இல்லையா அந்த பத்திபு பத்மா சகாயே பிரணயினி இல்லையா பிரேசி பாரதந்திரியம் பிரஜதான். ஏ இந்த பாரதந்திரியங்கிறது என்ன சர்வப்பிரகாரத்தாலும் அவனுக்கு அதீனமாயிருக்கு இல்லையா அந்த சர்வப்பிரகாரத்தாலும் ஒருத்தனுக்கு அதீனமாக ஒருத்தர் இருப்பதுங்கிறது பதி பக்திகளுக்குள்ளதான் சுவரசமான சுவாமி துயாதிகாரத்தில் ஸ்ரீமான் சப்தத்தை சுயப்பதி சீக்கிரத்தில் அனுநயனம் பண்ணார். ஸ்ரீமான் சப்தம் புத்திய விஜயம் மட்டும் இல்லையா விடாமல் எப்பொழுதும் சேர்ந்துருக்கிறார். ஒரு ஸ்ரீயோடு எப்பொழுதும் விடாமல் சேர்ந்துருக்கோ அப்புறம்னால தான் முடியும் இல்லையா பாக்கியலாம் சத்திரமே வெளியில் பெற்று வரும். அதனால ஸ்ரீமான் சப்தத்துக்கு சுயப்பதிங்கிறத கடைசியாக பரியவசான அதில் அது மாதிரி பிரணயின் பஜதா பாரசந்திரியம் அப்படிங்கிறதானது இல்லையா அத்தியந்த
பிரீத்தி விசேஷனா இருக்கிற பத்தியின் இடத்துல அந்த பத்னிக்கு இருக்கக்கூடிய காரணம். மற்றதுக்கெல்லாம் வேறு ஒரு போக்கடி உண்டு. இது போக்கடி என்று தானே நித்தியமான பிரயோசனம் பிரயசி பாரதந்திரம் தகுதாக. இந்த சுவாமி அம்மாழ்வார் இருக்காரு, இவருடையதான பக்தி ஸ்ருங்கார விருத்தியா பரிணமம். ஏன் இந்த பக்தியா ஸ்ருங்கார விருத்தியான்னு அர்த்தம், சிங்காரமாகிற முறையில் சிங்காரம்னு இருக்கும். ஒரு பத்தி பத்னியின் மேல, பத்னி பதியின் மேல வச்சிருக்கக்கூடிய அளவு கிடந்த பிரீதி. ஒருத்தரை விட்டால் இன்னும் ஜீவிக்க மாட்டால் தானே அந்த பிரணயினி பஜ பிரயசி பாசந்தியம் பஜதா முனேகே இல்லையா. பக்தி சிங்கார விருத்தியா பரிணம. சரி, இப்போ இந்த பிரிவுங்கிறாரு என்னன்னு கேட்டா யோகாது பிராகிருத்தர் அவர் ஆழ்வாருக்கு எல்லா அனுபவமும் மானசானுபவம் எல்லாம் யோகம். அதுக்கு பிராகிருத்தர் அவசிதிகி இக விரகா அவசரப்பட வந்தா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பக்தி சிங்கார விருத்தியா பரிணமதி முனேகே பாவபந்த பிரதிமா யோகாது பிராகிருத்தர அவஸ்திதி இக விரகா தேசிதா தத்ர பூதான. சாத்திரம்னா நமக்காக வந்து வசதி ரெண்டு முன்னதே இருக்கும். ஐக்கிய சாதிக்கும் போது அப்படியே சொல்லே வந்தாருனா அப்படியே இதுதான் இதுதான் அந்த சோ இந்த சோகத்தை கழித்து 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 கேட்டு அந்த அண்ணன் காமிச்சாருனாக்க நான் இதெல்லாம் வசதி ஆரம்பிச்சு பண்ணார். இதெல்லாம் போதனா செய்தி இது அவசரப்படணும்னா இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த யோகாது பிராகுத்தர அவஸ்திதி அப்படின்னாக்க ஆழ்வார் பல சமயம் பகவத் அனுபவத்தில் அத்தியந்த ஆனந்தத்தில் இருக்கார். சில சமயம் இல்லையா விழுந்து போய் இல்லையா அத்தியந்த துக்கப்படுறார் இல்லையா. இது ரெண்டையும் இல்லையா நயனம் பண்ணார். இதெல்லாம் முதல் சிறப்பு இல்லை. இது சாஸ்திரம் நான் என்ன பண்ணுவோம் நான் முன்னெல்லாம் ரொம்ப ஈடு ஈடுன்னா ரொம்ப நான் சொல்லுவேன் தாத்பரிய ரத்னாவளியை தவிர திருவாமொழி வேறு வியாக்கியானம் அவசியம். போகிற வழியை பார்த்துருந்தாக்க அந்த அவாவா இல்லையா பத்து பக்கம் இருபது பக்கம் சாமி கேட்டால் சுவாமி ஒரே ஒரு சப்தத்தில் சொன்னேன். அது அத்தையும் இந்த சப்தத்துக்குள்ளேயே அப்படியே வருந்தியா எங்கள் அழகே சாரிக்கலாம் விருப்பமான வியாக்கியம் இது கிடையாது. ஏன் இப்படி இந்த தாத்தர் இருந்தாலும் ஏன் பெரியவாள்லாம் அப்படி கண்டுக்காமல் விட்டான்னு தெரியல. ஒரு நல்ல வியாக்கியான எல்லாம் ஒரு ஒரு மூணாம்பத்து அஞ்சாம் திருவாமியும் எழுதி வந்துட்டேன். இன்னும் இது நூறு ரூபாய் முடிக்கிற அளவுக்கு நான் இருந்துட்டேன் போகிறேன். எங்கள் அழகையும் இன்னொரு விஷயங்கள் சொல்லாத சொல்ல மாட்டேன். நானும் எங்கள் அழகையும் சொல்லாத சொல்ல மாட்டேன். புரியுதா? இப்போ வந்து நம்ம அடுத்த கிளாஸ் செவ்வாய்க்கிழமை காத்தால செவ்வாய்க்கிழமை கிடையாது புதன் வியாழம் தான். செவ்வாய்க்கிழமை கீதா வருஷம் உண்டு. வழக்கம் போது இந்த புதன் வியாழம் தான் புதன் வியாழம் தான் செவ்வாய் புதன் ரெண்டு நாள் சாயங்காலம் கீதை வரும். புதன் கேரன் ரெண்டு நாள் புதன் இப்ப ஞாபகம் இருக்கு கொஞ்சம்